சுவாமி விவேகானந்தரின் அருளுரை ஜூன் பத்தொன்பது புதன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆயிரம் தீவு பூங்கா என்னும் இடத்தில் சுவாமி விவேகானந்தர் தனது சீடர்களுக்கான போதனைகளை இன்று தொடங்கினார் இந்த வகுப்பு தொடர்ந்து ஓரிரு மாதங்களுக்கு நடைபெறும் எல்லோரும் இன்னும் வந்து சேரவில்லை எப்போதும் செயலில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் எங்கள் குரு இருந்த மூன்று நான்கு சீடர்களை வைத்துக்கொண்டு பாடத்தை தொடங்கினார் முதல் நாள் காலையில் அவர் பைபிளுடன் வந்தார் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதால் கிறிஸ்தவ நூல் மூலம் தொடங்குவதுதான் முறை என்று கூறி ஜானின் நற்செய்திகள் உள்ள பகுதியை அவர் திறந்தார் தொடக்கத்தில் ஒலி இருந்தது ஒலி இறைவனோடு இருந்தது ஒலியே இறைவன் இந்துக்கள் இதனை மாயை என்பார்கள் இது இறைவனின் வெளிப்பாடு ஏனெனில் இது இறைவனின் சக்தி பிரபஞ்சத்தின் மூலம் பரம்பொருள் பிரதிபலிப்பதையே நாம் இயற்கை என்கிறோம் அந்த சக்தி தன்னை இரண்டு நிலைகளில் வெளிப்படுத்திக் கொள்கிறது பொது நிலையில் அது இயற்கையாக வெளிப்படுகிறது சிறப்பு நிலையில் கண்ணன் புத்தர் இயேசு ராமகிருஷ்ணர் என்று பெரிய அவதாரங்களாக வெளிப்படுகிறது இயேசுவை அதாவது பரம்பொருளின் சிறப்பு வெளிப்பாட்டை அறிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ள இயலும் பரம்பொருள் நிலை நம் அறிவுக்கு அப்பாற்பட்டது தந்தையை நாம் காண முடியாது மகனையே காண முடியும் மனிதத்துவம் என்னும் நிறம் பெற்று விளங்கும் இயேசு போன்றோர் மூலமே பரம்பொருளை நாம் காண முடியும் கிறிஸ்தவ மதத்தின் சாரம் முழுவதும் ஜானின் முதல் ஐந்து பாடல்களில் உள்ளது ஒவ்வொரு பாடலும் ஆழ்ந்த தத்துவம் புதிந்ததாக உள்ளது நிறைவு ஒருபோதும் குறைவு ஆவதில்லை இருளின் நடுவில் இருந்தாலும் அதனை இருள் பாதிப்பது இல்லை இறைவனுடைய கருணை எல்லோருக்கும் வருகிறது மனிதன் செய்யும் தீமைகளால் அது பாதிக்கப்படுவதில்லை நோயுற்ற கண்கள் சூரியனை திரிவுபடுத்தி காட்டக்கூடும் சூரியனுக்கு அதனால் எந்தவித பாதிப்பும் ஏற்படுவது இல்லை உலகின் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறார் என்ற இருபத்தி ஒன்பதாவது பாடல் கூறுகிறது நாம் நிறைநிலையை அடைய இயேசு வழிகாட்டுவார் என்பதே அதன் பொருள் மனிதனின் உண்மை இயல்பை காட்டுவதற்காகவே அதாவது நாமும் இறைவனே என்பதை காட்டுவதற்காகவே கடவுள் இயேசுவாக வந்தார் பரம்பொருளான நாம் மனித போர்வையை பொருத்தி கொண்டுள்ளோம் பரம்பொருள் நிலையில் நாமும் இயேசுவும் ஒன்றே ட்ரினிடேரியன் கிறிஸ்தவர்கள் இயேசுவை நம்மை விட மேலானவராக கொண்டாடுகிறார்கள் யூனிட்டேரியன் பிரிவினரோ அவரை ஒழுக்கம் நிறைந்த மனிதராக மட்டுமே கருதுகின்றனர் இந்த இரண்டும் நமக்கு உதவ முடியாது அவதார புருஷரான தமது தெய்வத்தன்மையை மறவாதவரான இயேசுவால் மட்டுமே நமக்கு உதவ முடியும் எந்த குறையும் அற்றவர் அவர் தங்கள் தெய்வீகம் இந்த அவதார புருஷர்களுக்கு எப்போதும் நினைவில் இருக்கும் பிறவி முதலே அவர்கள் அதை அறிந்திருப்பார்கள் தங்கள் பாத்திரத்தை நடித்து முடித்துவிட்டாலும் பிறரை மகிழ்விப்பதற்காக மீண்டும் தோன்றி நடிக்கின்ற நடிகர்களை போன்றவர்கள் அவர்கள் இந்த மாமனிதர்கள் மண்ணுலகின் எதனாலும் தொடப்படுவதில்லை அவர்கள் நமக்கு போதிப்பதற்காக சிறிது காலம் போல் மானிட வடிவத்தை கொள்கின்றனர் போல் வரையறைகளுக்கு உட்படுகின்றனர் உண்மையில் அவர்கள் ஒருபோதும் வரையறைகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் நித்திய முக்தர்கள் நன்மை உண்மைக்கு அருகில் இருக்கிறது ஆனாலும் அது இன்னும் உண்மையின் இடத்தை அடையவில்லை தீமையில் கலங்காமல் இருக்க கற்றுக்கொண்ட பின்னர் நன்மையில் அடையாமல் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நன்மை தீமை இரண்டிற்கும் அப்பாற்பட்டவர் நாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டிற்கும் இடையில் உள்ள தொடர்பையும் அறிந்து கொள்வது அவசியம் இரண்டும் தேவை என்பது அப்போது தெரியவரும் இருமை கருத்து பண்டைய பார்சிகளிடமிருந்தே வந்தது உண்மையில் நன்மையும் தீமையும் ஒன்றே இரண்டும் நமது உள்ளத்திலேயே இருக்கின்றன மனம் சமநிலையில் இருக்கும்போது நன்மையோ தீமையோ அதை பாதிப்பதில்லை முற்றிலும் சுதந்திரனாக இரு அப்போது இரண்டும் உன்னை பாதிக்காது அதன் மூலம் சுதந்திரத்தையும் பேரானந்தத்தையும் பெற்று மகிழலாம் தீமை இரும்பு சங்கிலி நன்மை பொன் சங்கிலி இரண்டும் சங்கிலிகளே சுதந்திரனாக இரு உனக்கு எந்த தலையும் இல்லை என்பதை பரிபூர்ணமாக தெரிந்து கொள் இரும்பு சங்கிலியின் கட்டை தளர்த்த பொன் சங்கிலியை பயன்படுத்து பின்பு இரண்டையும் தூர எறிந்துவிடு தீமை என்னும் முள் நம் சதையில் தைத்துள்ளது அதே முச்செடியிலிருந்து இன்னொரு முள்ளை எடுத்து முன்பு தைத்த முல்லை அகற்றிக்கொள் பிறகு இரண்டு முட்களையும் இறைந்துவிட்டு சுதந்திரனாக இரு எப்போதும் கொடுப்பவனின் நிலையில் இரு பிரதியாக எதையும் எதிர்பார்க்காமல் அனைத்தையும் கொடு அன்பை கொடு உதவியை கொடு சேவையை கொடு சிறிது என்று கருதாமல் கொடுப்பதற்கென்று உன்னிடம் உள்ளவற்றை எல்லாம் கொடு ஆனால் பண்டமாற்று நோக்குடன் கொடுக்காதே நிபந்தனைகளை விதிக்காதே பிறரும் உன் மீது நிபந்தனைகளை சுமத்த மாட்டார்கள் இறைவன் நமக்கு தருவது போல் நாமும் நமக்குள்ள அனைத்தையும் கொடுப்போம் இறைவன் ஒருவனே கொடுப்பவன் மனிதர்களில் வரும் வியாபாரிகள் அவன் தரும் காசோலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அதனை எங்கும் பணமாக்க முடியும் சொல்லால் விளக்க முடியாத விவரிக்க முடியாத அன்பின் சாரமாக இருப்பவன் இறைவன் இதை உணர முடியுமே தவிர விளக்க முடியாது துன்பங்களிலும் போராட்டங்களிலும் உழலும்போது இந்த உலகம் பயங்கரமானதாக நமக்கு தோன்றுகிறது இரண்டு நாய்க்குட்டிகள் கடித்து விளையாடி கழிப்பதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை அது ஒரு விளையாட்டு சற்று காயப்படும்படி அவை கடித்து கொண்டாலும் அதனால் தீங்கு எதுவும் விளையாது என்பது நமக்கு தெரியும் அதுபோலவே நமது போராட்டங்கள் எல்லாம் இறைவனின் கண்ணுக்கு விளையாட்டை இந்த உலகம் விளையாட்டுக்கென்றே அமைந்தது அது இறைவனை கழிப்படைய செய்கிறது எதற்காகவும் அவன் கோபம் கொள்வதில்லை அம்மா வாழ்வெனும் கடலில் என் படகு மூழ்கிக் கொண்டிருக்கிறது மனமயக்கம் என்னும் சூறை காற்றும் பற்று என்னும் புயலும் கணம்தோறும் அதிகரிக்கின்றன படகோட்டிகள் ஐவரும் ஐந்து புலன்களும் வெறும் முட்டாள்கள் சுக்கான் பிடிப்பவனோ அதாவது மனம் மெலிந்தவன் நிலை குலைந்து என் படகு மூழ்குகிறது அன்னையே என்னை காப்பாற்று அன்னையே மகான் என்றோ பாவி என்றோ உன் அருள் பிரித்து பார்ப்பதில்லை பக்தனிலும் அதேபோல் கொலைகாரனிலும் அது பிரகாசிக்கிறது எல்லாவற்றின் மூலமும் அன்னையே வெளிப்படுகிறாள் ஒளி பாயும் பொருட்களில் மாசுக்கள் இருக்கலாம் அவற்றால் ஒளி கெடுவதில்லை பயன்பெறுவதும் இல்லை மாற்றம் அடையாமல் மாசுபடியாமல் திகழ்கிறது அந்த ஒளி ஒருபோதும் மாறாத தூய அன்புமயமான அன்னை ஒவ்வொரு உயிரின் பின்னாலும் நிற்கிறாள் எல்லா உயிரிலும் ஒளியாக விளங்கும் தாயே உன்னை வணங்குகிறோம் துன்பத்திலும் இன்பத்திலும் பசியிலும் மேன்மையிலும் அவள் சமமாக விளங்குகிறாள் தேனி தேனை குடிக்கும்போது இறைவனும் உடன் குடிக்கிறான் அவன் எங்கும் இருப்பதை உணர்கின்ற மகான்கள் புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் விட்டு விடுகின்றனர் உன்னை எதுவும் துன்புறுத்த முடியாது என்பதை உணர்ந்துகொள் அது எப்படி நீ சுதந்திரன் அல்லவா நீ ஆன்மா அல்லவா நமது உயிருக்கும் உயிராகவும் செவிகளுக்கு செவிகளாகவும் கண்களுக்கு கண்களாகவும் இருப்பவன் இறைவன் அல்லவா போலீஸ் பின்தொடரும் மனிதனை போல் நாம் படபடப்புடன் உலகில் சஞ்சரிக்கிறோம் அதனால் உலகின் எழில் கூலங்களின் துண்டு துணுக்குகளையே காண்கிறோம் ஜட நம்புவதாலேயே இத்தகைய பயங்கள் நம்மை தொடர்கின்றன மனம் பின்னின்றி இயக்குவதால்தான் ஜட பொருள் இருக்கவே செய்கிறது நாம் உலகம் என்று எதை காண்கிறோமோ அது இயற்கை மூலம் வெளிப்படும் இறைவனை